அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். அனைவரும் நலமா? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த சுயம்பர பார்வதி ஹோமம். திருமண தடையை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய இளைஞர்களுக்கு திருமணம் தாமதம், நிறைய பெண்களுக்கு வரணமையவில்லை, பெற்றோர்களின் மனக்கவலை, சொல்லிலடங்கா துயரங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தான் இந்த சுயம்வர பார்வதி ஹோமம். 28ஆம் தேதி 3ஆம் மாதம் 2023 மார்ச் கோயம்புத்தூரில் ஒரு ராகவேந்திரா கோவிலில் ஹோமம் நடந்து திருமண தடையை நீக்கும் இந்த ஹோமம். பார்வதி தேவியே இந்த ஹோமத்துக்கு பிறகுதான் சிவபெருமானை கரம் பிடித்தார் என்பது நம் புராணங்களும் வரலாறுகளும் சொல்கிறது. அந்த ஹோமத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்கள் பிள்ளைகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சுயம்பர பார்வதி ஹோமத்தில் நீங்கள் பலனடைய வேண்டும், பயனடைய வேண்டும். திருமண தடை நீங்கி இலவசமான ஜோதிட முகாம். அந்த ஹோமம் முடிஞ்சதும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏஎல்பி ஜோதிடர்கள் உங்களுக்கு இலவசமாக வரணமையும் விவரத்தை கூறுவார்கள். நீங்கள் வந்து இந்த பெரிய ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்குறாரு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது, உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குது. எந்த ஒரு விஷயமே இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் ஃபோனில் எவ்வளோ வீடியோஸ் இருக்கலாம், எவ்வளோ உங்களுக்கு வேலைகள் இருக்கலாம், இந்த டைமில் இந்த வீடியோவை நீங்கள் ஏன் பார்க்கணும், உங்கள் கண்ணில் ஏன் இந்த வீடியோ படணும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பிரபஞ்சம் ஒரு காரணம் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களை பார்க்க வைக்காது. உங்கள் நண்பர்களோ உற்றார் உறவினர்கள் சுற்றமும் நட்பும் யாரோ ஒருத்தருக்கு திருமணம் ஆகாத இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு இதுக்கு எந்த விதமான ஒரு கட்டணமும் கிடையாது. நீங்கள் கலந்துக்கிட்டு இலவசமாக ஜாதக பலன் கேட்டு அந்த இறைவனின் திரு அருளால் நிச்சயமாக அடுத்த வருடம் 2024 மார்ச்சுக்குள்ளே திருமணம் உங்களுக்கு அமையும் அப்படின்றது தான் இதோடைய தாத்பரியம். நம்பினார் கைவிடப்பட மாட்டார் என்பது 4 முறை தீர்ப்பு. அதாவது ஏது பிழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே, நான் ஏன் பிழைக்கின்றவர நீ பேசு. கண்டிப்பாக இந்த முருகருடைய அனுகிரகத்தாலும் நிச்சயமாக அனைவருக்கும் இந்த வாய்ப்பு போய் சேர வேண்டும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி அனைவரும் பயனடைய வேண்டும், பலனடைய வேண்டும். இதெல்லாம் எங்கேயுமே இப்போது அவ்வளோ எங்கேயும் நடக்கிறது இல்லை. நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம் அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷனு, ரிசப்ஷனு, பார்ட்டி, இந்த மாதிரி போகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பழம் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பழைய காலத்தில் நம்மளை முன்னோர்கள் செய்த ஒரு காரியங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து செய்ய ஆள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவரும் கோயம்புத்தூர் வாங்க, நானும் கோயம்புத்தூர் வரேன். சந்திப்போம். நன்றி.